நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற வீடியோஸ் வந்து டேட்டா பிரிக்ஸ் டெல்டா டெல்டா லேக் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். ஸோ டேட்டா பிரிக்ஸ் டெல்டா இஸ் ஏ டிரான்சாக்ஷனல் ஸ்டோரேஜ் லேயர் டிசைன் ஸ்பெசிஃபிக்லி டு ஹார்னஸ் த பவர் ஆஃப் அப்பாச்சி ஸ்பார்க் அண்ட் டேட்டா பிரிக்ஸ் பிபிஎஃப்எஸ் டேட்டா பிரிக்ஸ் ஃபைல் சிஸ்டம். த கோர் அப்டிராக்ஷன் ஆஃப் டேட்டா பிரிக்ஸ் டெல்டா இஸ் அன் ஆப்டிமைஸ்டு ஸ்பார்க் டேபிள் தட் ஸ்டோர் யுவர் டேட்டா எஸ் ஸ்பார்க் யூ ஃபைல் இன் டிபிஎஃப்எஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் ஏ டிரான்சாக்ஷன் லாக் தட் எஃபிஷியல் மெயின்டைன் யுவர் டிரான்சாக்ஷன் லாக் தட் எஃபிஷியன்லி ட்ராக் சேஞ்சஸ் டு த டேபிள். அதாவது இப்போ ஓல்டு ஸ்பார்க்கோட பிஹேவியர்ஸ் வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸிங் தான் இந்த டேட்டா பிரிக்ஸ் டெல்டா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலில் டைரெக்டாக பேட்ச் மூலமாக ரீட் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷனல் நேச்சர்ஸ்லாம் ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம அச்சீவ் பண்ணணும். பட் அதில் சில பாட்டில் நெக் இருக்குது. அதுக்கு அட்வான்ஸ்டு கான்செப்டாக அந்த டேட்டா பிரிக்ஸ் டெல்டாங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த என்டையர் கோர்சஸில் இது டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்பன் பண்ணுறது, அப்செட் பண்ணுறது, ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணுறது இந்த டெல்டா டேபிளில், ஆப்டிமைசேஷன் என்னென்ன இதில் டெல்டாவை அப்ளை பண்ணலாம், இந்த டேட்டா பிரிக்ஸோட டெல்டாவோட ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதோட டைம் ட்ராவல் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸுக்கு வந்துடலாம். இப்போ இந்த சேலஞ்சஸ் வித் டேட்டா லேக்ஸ் இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ டேட்டா லேக், இட் இஸ் அ டேட்டா ஸ்வாம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது பல்க் ஆஃப் டேட்டா, லாட் ஆஃப் என்டர்பிரைஸ் டேட்டா, அதாவது டேட்டா ஸ்வாம்ப். அதாவது டேட்டா லேக்ங்கிறது இட் இஸ் ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி தட் இன்எக்ஸ்பென்சிவ்லி ஸ்டோர்ஸ் எ வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரா டேட்டா இன் இட்ஸ் நேட்டிவ் ஃபார்மேட். அதாவது பார்க்கெட் ஃபைல், சிஎஸ்பி ஃபைல், டேட்டா பேஸ் ரெக்கார்ட்ஸ், வாட் எவர் ரெக்கார்ட் ஏ கன்சூமிங் இன் டு ஒன் ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா லேக். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டம்ஸ் இன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ். இது முன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி தான், இன்க்ளூடிங் எக்ஸ்எம்எல், ஜேசான், சிஎஸ்பி, பார்க்யூ, டேட்டா பேஸ் ஃபைல், வாட் எவர். ஓகே, தென் டேப் அண்ட் மேக் கண்டெயின் ஆப்ரேஷன் ரிலேஷனல் டேட்டா பேஸ் வித் ட்ரான்சாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிலேஷனல் டேட்டா பேஸோட ட்ரான்சாக்ஷன் டேட்டாவும் இருக்கலாம், லைவ் ட்ரான்சாக்ஷன் டேட்டாவும் இருக்கலாம். ஓகே, இது வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஸ்டம்பிங் கிரவுண்ட் த ஹோல் ஆல் த டேட்டா டுகெதர் தட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா லேக். இது அமார்ஃபோஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டு எக்ஸ்ட்ராக்ட் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் டேட்டா லேக் வி நீட் டு ரிசால்வ் த ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லேக்கில் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பார்க் பேட்ச் யூஸ் பண்ணிட்டோம், டேட்டா ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே. இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஸ்கீமா என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஒரு நியூ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது நியூ டேபிள்ஸ் ஆர் இன்ட்ரோடியூஸ்டு ஸ்கீமா வந்து கம்பல்சரி நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. டேபிள் ரிப்பேர்ஸ், அதாவது அடிக்கடி நியூ டேட்டாஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸ்கீமா மாறிச்சு அப்படின்னா, டேபிள் ரிப்பேர்ஸ் வென் நியூ எனி நியூ டேட்டா இஸ் இன்சர்டட் இன்டு த டேட்டா லேக். ஃப்ரீக்வெண்ட் ரெஃபர்ஸ் ஆஃப் மெட்டா, மெட்டா டேட்டா ஃப்ரீக்வெண்ட் ரெஃபர்ஸ் பண்ணுறது ஒரு பாட்டில் நெக்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் ஃபைலாக வந்துச்சுன்னா அது ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஆகும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸு டிக்ரேட் ஆகுது. இது மாதிரி இந்த ஷார்ட்டிங் ஆப்ரேஷன் ரீஸ்டார்ட் பண்ணும்போது, சப்போஸ் யூசர் ஐடி பேஸ் பண்ணியோ இல்லை யூனிக் யூசர் பேஸ் பண்ணியோ ரீஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த டேட்டா ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி ஃபைல், நிறைய ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா அக்ராஸ் த கிளஸ்டர், அந்த இதுமாரி வந்து நமக்கு வந்து ஷார்ட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், பார்ட்டிஷன் பண்ணுறதும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா, டேட்டா பிரிக்ஸ் டெல்டான்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இது வந்து டேட்டா பிரிக்ஸோட இது நியூ கான்செப்ட். டேட்டா பிரிக்ஸ் டெல்டா இஸ் எ யூனிஃபைடு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தட் பிரிங்ஸ் ரிலையபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100x ஃபாஸ்டர் தான் ஸ்பார்க் அண்ட் பார்க்யூட். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பார்க் பார்க்யூட் ப்ராசஸோட 100 to 100x ஃபாஸ்டர் தான். ஓகேங்களா, இந்த டெல்டா கோர் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ஸ்பார்க் டேபிள் வித் பில்டின் ரிலையபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். யூ கேன் ரீட் அண்ட் ரைட் டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டா பிரிக்ஸ் டெல்டா யூசிங் த சேம் ஃபெமிலியர் அப்பாச்சி ஸ்பார்க் எஸ்கியூஎல். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அப்பாச்சி ஸ்பார்க் எஸ்கியூஎல்லோட 100x ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரீமிங் ஏபிஐஸ் அப்பாச்சி ஸ்பார்க் எஸ்கியூஎல் இது வந்து இதை காட்டிலும் வந்து பியாண்ட் தட் இட் வில் பி கிவிங் மோர் பெர்ஃபார்மன்ஸ். யூஸ் டு ஒர்க் வித் ஹைவ் டேபிள்ஸ் ஆர் டிபிஎஃப்எஸ் டைரக்டரி. இது அந்த டெல்டா யூஸ் பண்ணி நம்ம ஹைவ் டேபிள் ப்ளஸ் டேட்டா பிரிக்ஸ் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். டேட்டா பிரிக்ஸ் டெல்டா ப்ரொவைட்ஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசீட் ப்ராப்பர்ட்டிஸ், அசீட் ட்ரான்சாக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்டாமசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேட்டட், டூரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்கிங்கோட ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மல்டிபிள் ரைட்டர்ஸ் கேன் சைமல்டேனியஸ்லி மாடிஃபை த டேட்டா செட் டு சி த கன்சிஸ்டன்ட் வியூஸ் எந்த ஒரு ரிசல்ட்டும் அபெக்ட் ஆகக்கூடாது. மேபி ரீடர் வந்து ரீட் பண்ணும்போது, ரைட்டர் ரைட் பண்ணும்போது ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்கணும்.
டெலிட்ஸ் அப்டேட் அப்செட்ஸ்னு ஒரு மூணு டெல்டா இருக்கு ப்ராசஸ். இது ரைட்ஸ் கேன் மாடிஃபை டேட்டா செட் வித்தவுட் இன்டர்ஃபியரிங் வித் அவர் ஜாப்ஸ் ரீடிங் த டேட்டா செட். அட்டாமிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, சரி ஆட்டோமேட்டிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு. டேட்டா ஆக்சஸ் ஸ்பீட் அப் பை ஆர்கனைசிங் டேட்டா இன் டு லார்ஜ் ஃபைல் தட் கேன் பி ரீட் எஃபிஷியன்ட். ரொம்ப ஸ்பீடாக எஃபிஷியண்டாக ஆட்டோ ஸ்பீடாக ரிட்ரீவல் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த டேட்டா டெல்டா லேக்கு. ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா ஸ்கிப்பிங் சொல்கிறாங்க. ரீட்ஸ் ஆர் 100 to 100 இஸ் ஃபாஸ்டர் தன் வென் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் ஆர் ட்ராக்டு அபவுட் த டேட்டா இன் ஈச் ஃபைல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு இஸ் வெரி வெல் சப்போர்ட் அலோவிங் டெல்டா டு அவாய்ட் ரீடிங் இரலவெண்ட். அதில் இரலவெண்ட் விட்டுட்டு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நல்லா கிராஃபிக்கல் ப்ளாட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் ரிட்டாரிக்கல் என்ன அப்படின்னா, வாட் இஸ் டேட்டா பிரிக்ஸ் டெல்டா அப்படின்னா, டேட்டா பிரிக்ஸ் டெல்டா இஸ் எ மெக்கானிசம் ஆஃப் எஃபெக்டிவ்லி மேனேஜிங் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா டேட்டா பைப்லைன் அண்ட் ஃப்ரம் ஏ டேட்டா லேக். டேட்டா லேக்கிலிருந்து ப்ராப்பராக டேட்டாவை எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக எடுத்து டேட்டா டெல்டாவில் போடுது அப்படிங்கிறது பார்க்கணும். வாட் ஆர் த சம் பெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டேட்டா பைப்லைன். ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பைப்லைனில் என்னென்ன ட்ராபேக்னா, இதுமாரி ஸ்கீமா கிரியேஷன் பண்ணணும். ஒவ்வொரு டேபிள் நியூ டேபிள் கிரியேட் பண்ணும்போது இப்போ வேற வென் எவர் நியூ டேட்டா இஸ் இன்சர்ட்டட் இன் டு த டேட்டா லேக் டேபிள் ரிப்பர்ஸ். நியூ டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது டேபிள் ரிப்பேர் பண்ணணும் ஆர் ரெக்யர்டு. ஸோ மெட்டா டேட்டா அடிக்கடி ரெஃபர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மால் ஃபைல் சைஸ் பிகம் பாட்டல் நெக் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டேஷன். இது ஷார்டட் பை இதுமாதிரி ஈவன் டைம், இதுமாதிரி டைம் பேஸ்மெண்ட் ஷார்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்மால் ஃபைல் மல்டிபிள் ரெக்கார்டாக இருந்தால் இட் வில் பி டேக்கிங் மோர் டைம். இட் கேன் பி கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ் டு ஷார்ட் த டேட்டா பை டிஃப்ரெண்ட் காலம்ஸ். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் காலம் பேஸ் பண்ணி ஷார்ட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட டேட்டா டேட்டா லேக் அண்ட் டெல்டா கான்செப்ட். இந்த டெல்டாங்கிறது வந்து டேட்டா பிரிக்ஸோட ஃபவுண்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க் பைப்லைன்ஸ் எஸ்கியூஎல் ஸ்பார்க் எஸ்கியூஎல் அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் யூனோ லைக் ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் இதை காட்டிலும் இந்த டெல்டா ப்ராசஸ் இன்னும் எஃபிஷியண்டாக டிரான்சாக்ஷன் வெரி வெல் சப்போர்ட் ஃபார் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். இது இப்போ வந்து ஹாட் இன் தி மார்க்கெட். ஓகே, இதில் ஏதோ ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நான் அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.